Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Form. Apply now. வணக்கம். செய்தி சுருக்கம். ஆசிய விளையாட்டுப் போட்டி வில்வித்தையில் இந்தியாவுக்கு தங்கம். ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவில் நடக்கிறது. 45 நாடுகளைச் சேர்ந்து 12,400 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஒரு தங்கம், 2 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என மொத்தம் 9 பதக்கங்களை இந்தியா நேற்றைய போட்டிகளில் பெற்றது. இன்று காலை நடந்த வில்வித்தை காம்பவுண்டு தனிநபர் பிரிவில் இந்தியாவின் ஜோதி சுரேகா கொரிய வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை தட்டினார். ஏற்கனவே வில்வித்தை காம்பவுண்டு தனிநபர் பிரிவில் இந்தியாவின் அதிதி கோபிச்சந்த் சுவாமி வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்திய அணி இதுவரை 23 தங்கம், 34 வெள்ளி, 40 வெண்கலம் என மொத்தம் 97 பதக்கங்களை பெற்று 4வது இடத்தில் நீடிக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு தீவிரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுமக்கள் காய்ச்சல் மற்றும் சளி பிரச்சினையால் அவதிப்பட்டு வருகின்றனர். காட்டாங்குளத்தூர், திருப்போரூர், பரங்கிமலை மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. தினமும் 3 பேர் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது 18 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்ந்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குரோம்பேட் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் குவிந்து வருகின்றனர். இதுவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 200 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இஸ்ரோ ராக்கெட் ஏவுதள எல்லைகள் மத்திய அரசு அறிவிப்பு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ராக்கெட் ஏவும் பணிகளுக்காக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செய்துள்ளது. அங்குள்ள இடம் தேர்வான விவரத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட அந்த பகுதியை மக்கள் பயன்பாட்டுக்கு தடை விதித்துள்ளது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையான தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி சாலையை ஒட்டியுள்ள படுக்கப்பத்து, பள்ளக்குறிச்சி, மாதவன் குறிச்சியை உள்ளடக்கிய பகுதி தேர்வாகியுள்ளது. வடக்கு எல்லையாக தாண்டவன்காடு, நாராயணபுரம் மற்றும் மாதவன் குறிச்சி கிராமங்களும், தெற்கே மன்னார் வளைகுடா, கிழக்கே மன்னார் வளைகுடா, அமரபுரம் மற்றும் மணப்பாடு கிராமங்களும், மேற்கே படுக்கப்பத்து மற்றும் எள்ளுவிளை கிராமங்களும் அடங்கியுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக லோக்சபா தொகுதிகளை குறைக்க சதித்திட்டம். தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நடந்தது. விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவானது, தேர்தல் வெற்றி மட்டுமே எங்கள் கூட்டணியின் நோக்கம் அல்ல என்றார். அத்தகைய கூட்டாட்சி கருத்தியை உள்ளடக்கிய இந்தியாவை அமைப்பதற்காகவே இந்தியா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தேர்தல் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு இதனை நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த வெற்றிக்கு பின்னால் அமையப் போகும் ஆட்சியில் கோலோச்ச வேண்டிய கொள்கைகளை மனதில் வைத்தே நாங்கள் செயல்படுகிறோம். தமிழ்நாடு இதுவரை இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்கப்பட்டே தீர வேண்டும். கல்வி உரிமை, நிதி உரிமை, சமூக நிதி உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, மாநில சுயாட்சி உரிமை ஆகிய அனைத்தையும் மீட்போம். தமிழ்நாட்டு நாடாளுமன்ற மக்களாட்சி உரிமைகளுக்கு கேடு விளைவிப்பவர்கள் பார்க்கிறார்கள். மக்கள் தொகை குறைந்துவிட்டது என்று சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் சதி செயலில் அவர்கள் அரங்கேற்ற பார்க்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்க்கிறார்கள். 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உரிமையை எடுத்துச் சொல்ல, உரிமையை நிலைநாட்டச் செல்கிறார்கள் என்று பொருள். இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பொருத்தம், ஆனால் குறையக்கூடாது. அதேபோல் மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்த அந்த அறிவிப்பு பாஜக மூல ஈடுபாட்டோடு அதை கொண்டு வந்திருக்கிறதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு, தொகுதி வரையறை முடிந்ததற்கு பிறகு சொல்வதே இதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய தந்திரம். அதிலும் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பான மகளிர் இடஒதுக்கீட்டை வாங்க மறுப்பது பாஜகவுடைய உயர் வகுப்பினுடைய மனோபாவம். காலப்போக்கில் பட்டியலின் இடஒதுக்கீட்டையும் காலி செய்துவிட ஆபத்து இதில் இருக்கிறது. தமிழ் மொழி காக்க, தமிழினம் காக்க, தமிழ்நாட்டை காக்க, இந்தியா முழுமையும் சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியை காக்க எனது வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொள் என்பதுதான்
எனக்கு திராவிடர் கழகம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் நான் எடுத்துக் கொள்ளக்கூடிய உறுதிமொழி. பராமரிப்பு பணி, மின்சார ரயில்கள் ரத்து. சென்னை பேசன் பிரிட்ஜ் வியாசார்படி ஜீவா ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக இன்று இரவு 11:30 முதல் நாளை காலை 6:30 மணி வரையில் 14 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. இதனிடையே எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் கொடம்பாக்கம் தாம்பரம் இடையே நாளை காலை 11 முதல் மதியம் 3:15 வரை தண்டவாள பராமரிப்பு பணி நடப்பதால் 44 ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் செங்கல்பட்டு இடையே காலை 11:00, 11:50 மதியம் 12:30, 12:50, 1:45, 2:15 ஆகிய நேரங்களில் மட்டும் சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10 முதல் தீபாவளி இனிப்பு விற்பனை. தீபாவளி இனிப்புகளின் விற்பனை 10ஆம் தேதி முதல் துவங்கும் என ஆவின் நிர்வாக இயக்குநர் வினித் கூறியுள்ளார். ஆவின் வாயிலாக கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை காலத்தில் இனிப்பு வகைகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. நடப்பாண்டும் சிறப்பு இனிப்பு வகைகள் விலைமாற்றம் இன்றி விற்பனை செய்யப்படும். ஆவின் பாலகங்கள் மற்றும் ஆவின் சில்லறை விற்பனை நிலையங்களில் இவை கிடைக்கும் என கூறியுள்ளார். சிறு குறு நிறுவனங்கள், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான இனிப்பு வகைகளை தமிழக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அலுவலகத்தில் வாங்கலாம். அதற்கான தொடர்பு எண்களையும் வினித் அறிவித்துள்ளார்.